இதயத்துல இவ்வளவு ஆழமா தேடுறவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வருதுன்னு எனக்கு புரியவே இல்லையே. பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பிறந்த காரணத்தை பக்குவமாக முடித்துவிட்டு இறக்க வேண்டும். பிறப்பு நம்ம கையில் இல்லை, இறப்பும் நம்ம கையில் இல்லை, நாம் செய்கிற செயல்பாடுகள் எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க யூடியூப்பில் தேடி பிடிச்சி நீங்கள் என்னை கண்டுபிடிச்சி என் முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. இல்லைன்னா 1008 பேர் வீடியோ போட்டிருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட நீங்க வரணும். நீங்க யாரோ நான் யாரோ, என் பேச்சை ஏன் உங்களுக்கு பிடிக்குது, ஏன் என் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சம்பந்தம் கர்மத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு 16 வயசு, 18 வயசு, 20 வயசுல ஆசை வந்ததுக்கு காரணம் ஆன்மீகம். அது நீங்கள் நினச்சி இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு தோன்றிய உணர்வு அல்ல, எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தது. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அந்த மூட்டையை இங்கே அவுக்குறீங்க, அதுதான் நம்ம வேலை. நமக்கு தெரியல, ஏதோ புதுசாக நமக்கு கிடச்சிருக்கு நாம நினைக்கிறோம். இல்லை, இந்த பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருந்திருக்கா, அதனால தான் அந்த பொம்பளை உங்களுக்கு பொண்டாட்டியே கிடச்சிருக்கா. அந்த அம்மா அப்பாவுக்கு நீங்களே பிறக்கணும், நீங்க முஸ்லீமா இல்ல, ஏன் ஒரு கிறிஸ்டியனுக்கு பிறக்கல, நீங்க லண்டன்ல பிறக்கல, நீங்க ஜூஸ் இல்ல, நீங்க சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தினாலதான் இந்த கூட்டு. அது எப்ப உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னு ஆல்ரெடி பிக்ஸா இருக்கு. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ஏன் உங்களுக்கு தெளிவு கிடைக்காத மாதிரி பண்ணியிருக்காருன்னா, அறியாமைன்னு பேர் அதுக்கு. அஜ்ஞானம், ஞானம், அஜ்ஞானம் அப்படிங்கிறோம். ஏன் அந்த மாதிரி நம்மளை வச்சுருக்காங்கன்னா, நாம் என்ன பண்ணியிருக்கோம், கடப்பட்டிருக்கோம் கர்மங்கள், அதை கழிக்க வேண்டும். உப்பு தின்ன பின்னாடி தண்ணி சாப்பிட்டே ஆகணும். இல்லை நான் கடவுள் பக்கத்தில் போயிட்டேன், தியானம் இன்னும் பண்ணிக்கிட்டு எது ஏதோ உணர்வுலாம் வருது, நான் கர்மம் பண்ண மாட்டேன். பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளுவாங்க கடவுள். நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க, நம்ம ஆசை கணக்கெல்லாம் உட்காந்துருவான் தியானத்துக்கு, வார கணக்கு மாசம் கணக்கெல்லாம் உட்காந்து பண்ணுவான். சாப்பாடு தண்ணி இல்லை, எங்கெங்கயோ மலைகள், எங்கேயோ போய் எல்லாம் சொல்லக்கூடாது, என்னென்னவோ பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோ பண்ணி திருப்பி என் குடும்பத்தோடு ஏன் ஊட்டிட்டு இருக்கேன், ஏன் வரணும், என் கர்மத்தில் இருக்கு. 3 தடவை போகணுமா வீட்டு விட்டு போகிறதுக்கு, 1 தடவை போகாததா, கொண்டு வந்து போட்டுட்டான். ஸோ தெளிவு கிடைச்சிருச்சு, தப்பில்லை. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு பிரேக்கு. வண்டியில் 125 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் ஸ்பீடாமீட்டரில் போட்டிருக்காங்கன்னா போட்டு அழுத்த முடியுமா, செத்து போயிடுவோம். எங்கே பிரேக் அடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும், எல்லாம் தெரியணும் நமக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் ஆயிருக்குன்னா, இது பூர்வ ஜென்மத்தினுடைய பிரதிபலம். அந்த நிலைக்கு போய் டிப்ரெஷனுக்கு வரணும்னு இருக்கு. ஆனால் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் நான் ஆன்மீகத்தில், எனக்கு ஒரு டிப்ரெஷன் வரல. அது கொடுப்பனை அப்படின்னா, கொடுப்பனைன்னா மேக்ஸிமம் சஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மா வெளியே போகிறது வர்றது இதெல்லாம் சகஜம், பைத்தியக்கார மாதிரி இருப்பேன். ஒன்றுமே யாருமே கைட் பண்ணுறவங்களா இல்லையே, சும்மா புஸ்தகம். அப்புறமா தான் இன்டர்நெட் வந்துச்சு. இன்டர்நெட்டில் இருக்கிறவங்கலாம் பொய் பித்தலாட்டம் தான் ஜாஸ்தி. நிறைய பேர்கிட்ட போயிருக்கேன் நான், குரு 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 நிறைய பேர்கிட்ட போயிருக்கேன், எல்லாம் மோசம். எவனுமே சாதனை பண்ணவரே இல்லையே, சாதனை பண்ணியிருந்தா தானே என்னை கைடு பண்ணுவான், சாதனையே இல்லையே. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னா எனக்கு அடிபட்டிருக்கு, அடிபட்டதுனால தான் பண்ணாதே. என் வீடியோலாம் பாருங்கள், செய்யாதே புத்தி சொல்லுவேன் நான், வேணாம். நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்கன்னா கதை கொடுப்பேன், நான் ஏன் வேணாம்னு சொல்லணும், அனுபவிச்சிருக்கேன் நான், அதனால் வேணாங்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க,
நான் குடும்பஸ்தான், ஒரு குரு அவ்வளோதான், சுவாமிஜி அல்ல. நிறைய பேர் என்கிட்ட வந்து என்னை வந்து சிஷ்யனாக ஏற்றுக்கோங்க, சன்னியாச தீட்சை கொடுங்க. நான் எப்படி தீட்சை கொடுக்க முடியும்? நான் சன்னியாசியே இல்லையே. நான் சன்னியாசி இருந்தால் தீட்சை கொடுக்க முடியும். இப்போ 50 பேர் 100 பேர் என்கிட்ட இருந்திருப்பாங்க. இப்போ நான் கொடுத்துருந்தா என்னை சுற்றி 25-50 பேர் சிஷ்யனுங்க, கை கொடுத்தா கால் கொடுத்தா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பாரு, அதனால பண்ணியிருக்கலாம். தப்பு பண்ணக்கூடாது, மோசம் பண்ணக்கூடாது. ஏமாத்த இதுதான் அறிவு. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணணுங்கிற மனசு போயிடணும். தெளிவும் கிடைச்சிருக்கு, கஷ்டத்துலையும் போய் மாட்டிக்கிட்டேன், ரெண்டுமே கிடைச்சது, ரெண்டும் கிட்டான். சாதனை பண்ண 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 தெளிவு கிடைச்சிருச்சு, ஆனால் வேற விதத்தில் ஃபிசிக்கலாக மாட்டிக்கிட்டேன். கான்ஷியஸாக ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கு. அதனால் லிமிட்டாக இருக்கணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான், ஏன் இதெல்லாம் வந்திருக்குன்னா, இதெல்லாம் கர்மம் அனுபவிக்கணும். நீங்கள் அந்த லைனில் போனவங்க ஏன் கல்யாணம் பண்ணிட்டீங்க? வைராக்கியம் வரல. என் பையன் சின்ன பையன், 26 வயசுக்கு வைராக்கியம் வந்துருச்சே, எனக்கு வரலையே. என் பையன் என்ன 10 வருஷம் அங்கே சாதனை பண்ணால், அதை நான் பண்ணிட்டேன் இங்கேயே. ஆனால் எனக்கு ரொம்ப லேட்டாக தெளிவு கிடைச்சது, என் பையனுக்கு 26 கிடைச்சிருச்சே. அது புண்ணியம் பண்ணால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இன்னும் பாவகர்மங்கள் நிறையா இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டிய டியூட்டி இருக்குது. அது கழியிற வரைக்கும் அது என்னென்ன வருதோ சந்தோஷமாக ஸ்வீகாரம் பண்ணணும். நல்லவனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லதை நினைங்க. இந்த நல்லது அப்படிங்கிறத பெருசாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க வீட்டில். நல்லவனாக இருங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை பண்ணுங்கள். கர்மம் இருக்கிற வரைக்கும் என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு ஆகணும். உங்களுக்கு நிஜமாகவே புத்தி வந்திருந்ததுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. வரலையே, உங்களை நம்பி உங்கள் பொண்டாட்டியே வந்துட்டாங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணலாமா? இப்போ நீங்கள் விட்டு போயிட்டீங்கன்னா அந்த அம்மா கதியை அனுப்பாகும். சின்ன வயசு, எல்லாருமே தானே ஹியூமன் பீயிங்கு, நேச்சுரல் இல்லையா? கடவுள் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன், இது நேச்சுரல். பொண்ணு ஆணும் சேருதுன்னா பைத்தியம் இல்லை, காரணமாக தான் சேர்றாங்க. இப்போ நம்மளால் அவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது. ஏதோ ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டா பரவாயில்ல, வழி இல்லை, 28-30 வயசுக்கெல்லாம் செத்து போயிடலாம். அப்போ அவளுக்கு 28 வயசு என்ன பண்ணுவா? ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளால் ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஸோ குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு நல்லவனாக வாழணும். எங்கே பகவத்கீதையிலையோ வேதத்திலேயோ அல்லது உபனிஷத்துலேயோ எங்கேயுமே சன்னியாசி ஆகுன்னு சொல்லலை, நல்லவனாக இருந்தான் சொல்லியிருக்கான். நீங்கள் நல்லவனாக இருந்துட்டாவே கதவை தட்டி கடவுள் நம்மளை கூட்டு போடுவோம். ஸோ குடும்பத்தை விடணுங்கிறது பைத்தியகாரத்தனம். குடும்பத்தை விட வேண்டிய அவசியம், நல்லவனாக வாழணும். உங்களுக்கு எல்லா தெளிவும் வந்துடும்.